கொரோனாவிலிருந்து இருந்து மேல பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் குவின் மீரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஹாப்பி ஸ்கூலிங் வணக்கம் ஸ்டே ஹெல்த்தி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது நம்முடைய முன்னோர்கள் பழமொழி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல நாம் வந்து ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளணும் சுத்தமான ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளணும் அடுத்ததாக என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு தேவையான உடற்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அதுக்கடுத்தது என்ன அப்படி இதெல்லாம் நம்ம தனி தலைப்புகளாகவும் பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உணவு ஒரு தலைப்பு ஆரோக்கியமான உடற்பயிற்சி ரெண்டாவது தலைப்பு ஆரோக்கியமான மனம் நம்முடைய மனம் வந்து என்னவா இருக்குதோ தான் இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சரி இது எல்லாம் போக என்ன அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில நோய் தொற்றுகளோ அல்லது நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற சில சில மாற்றங்களோ அவற்றுக்கு ஏற்ப நம்முடைய உடம்பை பராமரித்தல் இதை நினைவு வச்சுக்கோங்க சரி இப்போ ஆரோக்கியமான உணவுக்கு வருவோம் எடுத்து விட்றேன் எல்லா வீட்லேயும் எல்லா வகையான உணவும் கிடைக்குமா அப்படின்னா அப்படி யாரும் சொல்லலை சரி விகித உணவுன்னு ஒரு ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க விகித உணவுன்னா என்ன அப்படின்னா இனிப்பு கசப்பு துவர்ப்பு உப்பு உரைப்பு புளிப்பு அறுசுவை இந்த ஆறு சுவைகளும் நம்முடைய உடம்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கேற்றபடியான உணவு சாப்பிடணும் ஒரே மாதிரி இட்லி ஒரே மாதிரி சட்னி ஒரே மாதிரி சப்பாத்தி ஒரே மாதிரி பூரி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு மேல்நாட்டுக்காரர்கள் சாப்பிட்றத நான் பலமுறை அமெரிக்காலேயும் ஆஸ்திரேலியாவிலேயும் லண்டன்லேயும் பாரீஸ்லேயும் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுப்பான் அதாவது அங்கே தங்கியிருந்தோம்னா இலவச சாப்பாடு காலையில் உண்டு நமக்கு நீங்கள் போன உடனே பார்க்கலாம் பஃபே நம்ம போய் எடுத்துக்கிறது இப்போ நீங்கள் அதை ஒரு தடவை சுற்றி காமிச்சிங்கன்னா அதில் எல்லா வகையான செய்தியும் வச்சுருப்பான் இப்போ நம்ம உணவையை என்ன சொல்கிறோம் உண்ணுதல் தின்னுதல் பருகுதல் நக்குதல் இது கூட வார்த்தை தப்புன்னு பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் தேனை என்ன செய்வீங்க இப்படி 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 சாப்பிடுவோம் அப்போ இதெல்லாம் சாப்பாட்டு முறைங்கிறான் இ இப்போ இந்த உணவு முறையை நீங்கள் பார்த்திங்கன்னா இதை ஒரு இதில் நீங்கள் பார்த்தா அதில் இருக்கும் இது மொ முதலெடுத்த உடனே இது இதை எடுத்து இப்படி சாப்பிட்றது அப்போ உணவு முறையில் ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கலாம் அடுத்ததாக என்ன அப்படின்னா உடற்பயிற்சின்னு சொன்னேன் இதுக்காக நீங்கள் மேல் நாடுகளில் இப்போ நான் ஃபேஸ்புக் அலுவலகத்துக்கு கலிஃபோர்னியாவுக்கு போயிருந்தேன் ஆஃபீஸில் ஜிம் வச்சுருக்கான் நம்ம இது முடியுமா இப்போ பள்ளிக்கூடத்தில் விளையாடுற இடம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு பீரியடு விளையாட்டு பீரியடுனால் அந்நேரம் நூலகத்துக்கு போகக்கூடாது நூலக பீரியடில் விளையாட போகக்கூடாது சரி ரெண்டாவது மூணாவது என்ன மனம் அப்படிங்கிற விஷயத்தில் துள்ளலோடு இருக்கணும் துடிப்போடு இருக்கணும் வீரத்தோடு இருக்கணும் வேகத்தோடு இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய இதில் எதுவும் நெருங்காது இது தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனோ உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய மாறுதல்களோ அதுக்கேற்றபடியாகவும் நம்ம நம்மை சரி செய்து கொள்ளலாம் இளம் வயதில் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான பொழிவும் உடற்கட்டும் வேகமும் இருக்கணும் அதனால தான் என்சிசியில் ஆள் எடுக்கிற நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க என்எஸ்எஸ்லாம் எடுக்கிறாங்க கடற்படையில் திரைப்படையில் நேவி இதில் எல்லாம் ஆள் எடுக்கிறாங்க விளையாட்டு போட்டிகளில் அப்போ ஆரோக்கியம் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றதுல பொருள் இல்லாமல் இல்லைங்க உடல் நலத்தை பேணுக அதன் மூலமாக உயர்வினை நாடுக